இந்திய வீரர் ஹர்திக் பாண்டியா தனது பலவீனத்தை எதிரிகள் கண்டுபிடித்து விட்டதால் அதனை உடனடியாக சரி செய்ய ஸ்பெஷல் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நாளை முதல் அரை சுற்று தொடங்குகிறது. முதல் போட்டியில் பாகிஸ்தான் நியூசிலாந்து அணிகள் மோதும் சூழலில் இரண்டாவது போட்டியில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன. இரு அணிகளும் மோதும் இந்த போட்டி அடிலேடில் உள்ள ஓவல் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இதற்காக அடிலேடு சென்றிருந்த இந்திய அணி வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய அணி அனைத்து வீரர்களும் வழக்கமான பேட்டிங்கை மேம்படுத்த பயிற்சி மேற்கொண்ட நிலையில் ஹர்திக் பாண்டியா மற்றும் டிராவிட்டன் ஸ்பெஷல் பயிற்சியை பெற்றுள்ளார். இதற்கு காரணம் அவரின் பலவீனத்தை எதிரணிகள் கண்டறிந்ததுதான். ஷார்ட் பிச் பந்துகளை வீசுவதில் தான் ஹர்திக் பாண்டியா பெசலிட்டு, ஆனால் அதே பந்து தான் ஹர்திக் பாண்டியாவுக்கு பேட்டிங்கில் யமனாக இருக்கிறது. நடப்பு டி20 உலகப்பை தொடரில் ஹர்திக் பாண்டியா பாகிஸ்தானுடனான போட்டியில் மட்டும்தான் 40 ரன்களை அடித்துள்ளார். அதன் பின்னர் சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆகி வருகிறார். அவருக்கு ஷார்ட் பிச் மூலம் வியூகம் வகுத்து அழகாக எதிரணி பவுலர்கள் விக்கெட் எடுக்கின்றனர். குறிப்பாக தென்னாப்பிரிக்கா ஜிம்பாபே போட்டியில் அவர் அதில்தான் அவுட் ஆனார். இங்கிலாந்து அணியில் உள்ள பென்ஸ்டோக்ஸ், சாம்கரன், மார்க்வுட், கிறிஸ்டோக்ஸ் ஆகியோர் பவுன்சர்கள் வீசுவதில் கைத்தேர்ந்தவர்கள். எனவே அவர்கள் தனது பலவீனத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக ஹர்திக் பாண்டியா இன்று ஸ்பெஷலாக பவுன்சர் பந்துகளை சந்திக்க மட்டும் பயிற்சி எடுத்துள்ளார். த்ரோ டவுன் பவுலர்கள் என அனைவருமே அதனை வீசியுள்ளனர். அடிலைடு மைதானம் சுழற்பந்துக்கு சற்று சாதகமாக மாறி வருவதால் அக்சர் பட்டியல் மாச்சாக சாகல் கொண்டு வரப்படலாம் தெரிகிறது. இப்படிப்பட்ட சூழலில் பாண்டியா தான் இந்தியாவின் கடைசி பேட்டிங் நம்பிக்கையாக இருப்பார். எனவே அவர் இங்கிலாந்து போட்டியில் அதிரடி காட்ட வேண்டியது மிக முக்கியமாகும்.